Hi friends, welcome to CP Academy Dindakal. We will talk about the topic TNPSC Group-4 official notification. First, self declaration. That is, we will tell you about the same thing. If you have a mistake, you can cancel the appointment. If you have a CV, you can cancel the appointment. If you have a posting, you can cancel the posting. The postings are 6491 postings. This is the increase of the wipe. BAO posting மட்டும் 397 ஜூனியர் அசிஸ்டன்ட் பாத்தீங்கன்னா 2688 இதிலே ரெண்டு இருக்கு பிணையம் மற்றது பிணையம் சொல்லி இது என்னங்கறது நம்ம அடுத்த வீடியோல பாப்போம் ஜூனியர் அசிஸ்டன்ட் பிணையம் பாத்தீங்கன்னா 104 போஸ்டிங் இருக்கு பில் கலெக்டர் 39 போஸ்டிங் சர்வேயர் 509 போஸ்டிங் டாட்மேன் 74 போஸ்டிங் டைப்பிங் 1901 போஸ்டிங் ஸ்டெனோ 784 போஸ்டிங் மொத்தம் 6491 போஸ்டிங் சேலரி பார்த்தீங்கன்னா செனோவுக்கு மட்டும் 20600 டு 65500 மற்ற எல்லா போஸ்டிங்க்கும் 19500 டு 62000 இதில் நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம் விஏஓ ஜேஏ இதுக்கான டிஃப்ரெண்ட் என்னங்கிறது அதுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் அதை வேணுங்கிறவங்க ஒரு தடவை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க அப்ளை பண்ணுறது 14 ஜூன் இன்னிலேருந்தே வந்து அப்ளை பண்ண ஆரம்பிச்சிருங்க லாஸ்ட் டேட்டு July 14 வரைக்கும் அப்ளை பண்ணலாம் இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் சர்வர் டவுனாக இருக்கும் 2-3 நாளைக்கு அதுக்கப்புறம் நார்மலுக்கு வந்துடும் நீங்கள் அதுக்கப்புறம் கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு ஃபீஸ் இந்த ஃபீஸ் பொறுத்த வரைக்கும் நிறையா பேர் தவறு பண்ணுறாங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா 3 தடவை எல்லாத்துக்குமே வந்து ஃபீஸ் வந்து ஃப்ரீ இருக்குது இதை வந்து நிறையா பேர் பயன்படுத்திடுறாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு சிலர் மறந்துட்டு பயன்படுத்தினதை மறந்துட்டு புதுசாக அப்ளை பண்ணும்பொழுது ஃபீஸ் எக்ஸப்ஷன் கொடுத்துட்றாங்க இது எங்கே லாக் ஆகுதுன்னா இது உடனேவும் தெரியாது ஹால் டிக்கெட் ஒரு சிலருக்கு வரலைன்னு சொல்லி போய் பார்க்கும் பொழுது தான் அப்போ தான் தெரியும் இந்த மாதிரி வந்து ஃபீஸ் வந்து நம்ம ஏற்கனவே பே பண்ணலை அது தெரியாமல் இந்த தடவை வந்து ஃபீஸ் எக்ஸப்ஷன் கொடுத்துட்டோம் அப்படின்னு குறிப்பாக ப்ரௌசிங் சென்டரில் பண்ணும்போது இந்த தவறு நிறையா நடக்குது இது நாங்களே வந்து நிறையா தடவை ஃபேஸ் பண்ணியிருப்போம் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸுக்கே ஸோ 150 ரூபா அங்கே விஷயம் கிடையாது அதனால் கண்டிப்பாக ஃபீஸ் பே பண்ணிடுங்க Group-4 ஏஜ் லிமிட் விஏஓவை பொறுத்த வரைக்கும் மினிமம் ஏஜ் பார்த்தீங்கன்னா 21 வயசு கம்ப்ளீட் ஆகிருக்கணும் இது எல்லாத்துக்குமே காமன் ஒரு சிலர் வந்து 18 தானே சார் Group-4 அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க கிடையாது விஏஓவை பொறுத்த வரைக்கும் 21 வயசு கம்ப்ளீட் ஆகிருக்கணும் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்னு பார்த்தீங்கன்னா 40 வயசு அதான் அந்த 40 வயசு வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கக்கூடாது 40 ரன்னிங்காக இருக்கலாம் 40 வயசு இதே இது ஜென்ரல் கோட்டான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 30 வயசு மட்டும் நெக்ஸ்ட்டு ஜேஏ மற்ற போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் மினிமம் 18 இயர்ஸ் 18 வயசு கம்ப்ளீட் ஆகிருக்கணும் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்னு பார்த்தீங்கன்னா நல்லா கவனிச்சுக்கோங்க தயவுசெய்து கன்ஃபியூஸ் ஆகிட வேணாம் மினிமம் 18 வயசு இதில் வந்து நத்திங் டவுட் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் சார் நான் எஸ்எஸ்எல்சி தான் சார் இருக்குது என்கிட்ட வேறு எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான ஏஜ் லிமிட் 35 இதே இது நான் 12th முடிச்சிருக்கேன் சார் காலேஜ் முடிச்சிருக்கேன் சார் இந்த மாதிரி எஸ்எஸ்எல்சிக்கு மேலே குவாலிஃபிகேஷன் வச்சுருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏஜ் லிமிட் கிடையாது 57 வயசு வரைக்குமே அவங்க வந்து எக்ஸாம் எழுத முடியும் இதே இது ஜென்ரல் கோட்டான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஏஜ் லிமிட் இருக்குது 35 வயசு வரைக்கும் அவங்க வந்து எழுத முடியும் அடுத்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அல்லது எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அதோட எக்ஸ்ட்ரா குவாலிஃபிகேஷன் என்னன்னு சொல்லி சேர்த்தே பார்த்துடலாம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் உங்கள் எல்லாத்துக்கும் நல்லாவே தெரியும் 10th பாஸ் ஆகிருக்கணும் இதுதான் மினிமம் இதில் ஒரு சிலதுக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா குவாலிஃபிகேஷன் சொல்லி இருக்குது உதாரணத்துக்கு ஃபஸ்ட்டு இதில் பார்க்க போகிறது டைப்பிஸ்ட்டு டைப்பிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக கவர்மெண்ட் இஷ்யூ பண்ண சர்டிஃபிகேட் டெக்னிக்கல் போர்டு கம்ப்யூட்டர் டெக்னிக் போர்டில் இருந்து கவர்மெண்ட் இஷ்யூ பண்ண சர்டிஃபிகேட் மட்டும்தான் இங்கே வந்து வேலிடு ப்ரைவேட்டில் வாங்கினே சார் அது எதுவுமே வந்து வேலிட் கிடையாது ஓகே இதில் ஒரு சிலருக்கு டவுட் இருக்குது சார் ரெண்டுலேயுமே ஹையர் முடிச்சிருக்கணுமா இல்லை லோயர் மட்டும் போதுமா அப்படின்னு சொல்லிட்டு இதில் என்ன கவர்மெண்ட் சொல்லுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுலேயுமே ஹையர் முடிச்சிருந்தா எலிஜிபிள் செகண்டு ஏதாவது ஒன்றில் ஹையரும் இன்னொன்றில் லோயரும் முடிச்சிருக்கணும் இதுதான் இதுதான் இதில் வந்து சொல்லக்கூடிய எலிஜிபிலிட்டி இதே இது அப்படியே ஸ்டெனோவுக்கு ஷார்ட் ஹேண்டுக்கு வந்தீங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதுலேயும் சேம் தான் ஒன்று ரெண்டுலேயுமே ஹையர் முடிச்சிருக்கணும் இல்லை அப்படின்னா ஒன்றில் ஹையரும் இன்னொன்றில் லோயரும் முடிச்சிருக்கணும் இதுதான் இதில் இருக்கக்கூடிய கண்டிஷன்ஸ் அடுத்து சர்வேயர் சர்வேயரை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து சர்வேன்னு சொல்லிட்டு தனியாக ஒரு கோர்ஸே இருக்குது இது முடித்தவங்களுக்கு முன்னுரிமை அவ்வளோதானே தவிர மற்றவங்க தாராளமாக இதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம் உதாரணத்துக்கு இப்போது 165 கொஸ்டின்ஸ் போட்டிருக்கவங்க வந்து சர்வேயர்னு வச்சுக்கோங்க இப்போ 4 பேர் இருக்காங்க ஆனால் போஸ்டிங்ஸ் வந்து 2 பேர் தான் 2 பேத்துக்கு மட்டும்தான் இருக்குது ஒரே கேட்டகரியில் 2 பேத்துக்கு மட்டும்தான் இருக்குது அப்படின்னா 4 பேத்தில் சர்வேயர் கோர்ஸ் முடித்தவங்க யாருன்னு சொல்லி பார்ப்பாங்க இருந்தாங்க அப்படின்னா அவங்கள வந்து அதில் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க இல்லை அப்படின்னா
அடுத்து அடுத்த சீனியாரிட்டி ப்ராசஸ்ன்னு இருக்குது. அதாவது சீனியர் யார், அதிகமாக படித்தது யார், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன, எந்த வருஷம் பாஸ் அவுட், இந்த மாதிரி ஒரு சிலது இருக்குது, டேட்டா பர்த், இது எல்லாமே வந்து அங்கே மேஜர் ரோல் ஆகும். எப்போ அந்த சர்வேயர் கோர்ஸ் இல்லாதப்போ. ஆனால் இது இல்லாதவங்க தாராளமாக சர்வேயராக வந்து ஆகலாம். மார்க்கை பொறுத்தது தான் எக்ஸாம் பேட்டர்ன். எக்ஸாம் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 200 கொஸ்டின்ஸ், 300 மார்க்கு, 3 மணி நேரம் டைம் இருக்குது. இதில் லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் 100 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஜென்ரல் ஸ்டடீஸில் 75 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஆப்டிடியூடை பொறுத்த வரைக்கும் 25 கொஸ்டின்ஸ் இருக்கும். மொத்தம் 200 கொஸ்டின்ஸ். இதுக்கான ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃப், ஒரு சப்ஜெக்ட்லேருந்து எவ்வளோ கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, அதில் எந்த லெவலுக்கு வந்து நம்ம ஆன்சர் பண்ணலாம், இதுக்கு எவ்வளோ நாள் ப்ரிப்பரேஷன் இருந்தால் சரியாக வரும், இதுக்கான வீடியோவும் நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அதை ஒரு தடவை பார்த்துக்கோங்க. அடுத்து ரொம்ப முக்கியமான ஏரியா சிலபஸ். சிலபஸை பொறுத்த வரைக்கும் எந்த சேஞ்சஸுமே இல்லை. அதாவது புக்கு மாறி இருக்குது, நல்லா கவனிச்சுக்கோங்க. புக்கு வேறு, சிலபஸ் வேறு. டிஎன்பிஎஸ்சியில் சிலபஸ் வந்து எந்த சேஞ்சுமே இல்லை, ஆனால் புக்கு மாறி இருக்குது. அப்போ என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு இப்போ ஜுவாலஜியில் பிளட் சர்க்குலேஷன் சொல்லி இருக்கு இல்லையா, இந்த டாபிக்கு ஏற்கனவே இருந்த புக்கில் இருக்குது, இப்போ இருக்கக்கூடிய அப்டேட்டான புக்கில் இருக்குது. நீங்கள் இந்த ரெண்டையுமே வந்து நீங்கள் டீட்டெயிலாக படிக்கணும். எந்த டாப்பிக்கு எந்த புக்கில் எந்த லெசனில் இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம கொடுத்துக்கிட்டே தான் இருப்போம். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும், குறிப்பாக ஜென்ரல் இங்கிலீஷ், ஜென்ரல் தமிழை பொறுத்த வரைக்கும் பெருசாக யாரும் அஃபெக்ட் ஆக மாட்டாங்க, ஏன்னா அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஜென்ரல் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் ப்ரீவியஸ் இயர் புக்ஸ் இருக்கு இல்லையா, குறிப்பாக ஆத்தர்ஸ், இந்த இதில் பார்த்திங்கன்னா பார்ட் பி, இந்த அலிட்ரேஷன், அல்யூசன், இதில் இருக்கக்கூடிய போயம்ஸ் எல்லாமே ப்ரீவியஸ் புக்கில் இருக்கக்கூடிய போயம்ஸ். நீங்கள் அதைத்தான் படிக்கணும். கிராமரை பொறுத்த வரைக்கும் எப்போயுமே சேஞ்ச் ஆகாது, ஏன்னா கிராமர் வந்து கான்செப்ட் ஒன்று தான். ஸோ அது வந்து உங்களுக்கு பெருசாக அஃபெக்ட் ஆகாது. இந்த ஜென்ரல் இங்கிலீஷ் எடுத்தவங்க பார்ட் பி பார்ட் சி இந்த ரெண்டு ஏரியாஸுமே ப்ரீவியஸ் இயர் புக்கில் இருக்கிறது தான் நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணணும். இன்னொரு முக்கியமான விஷயம், இதில் இருக்கக்கூடிய சிலபஸில் இப்போ உதாரணத்துக்கு மொத்தம் 11 சப்ஜெக்ட் இருக்கு இல்லையா, தமிழ் மேக்ஸ் அப்படின்னு சொல்லி 11 சப்ஜெக்ட் இருக்குது. இந்த சப்ஜெக்டில் எந்தெந்த சப்ஜெக்ட்லேருந்து எவ்வளோ கொஸ்டின்ஸ் வரும், இது எவ்வளோ நாள் டைம் இருந்தால் நம்மளால் வந்து படிக்க முடியும் அப்படிங்கிற வீடியோவோட லிங்க்கு இங்கே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அதை வேணுங்கிறவங்க அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அடுத்த வீடியோ எதை பற்றி இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சிலபஸில் இருக்கக்கூடிய டாபிக் புக்கில் எங்கே இருக்குது, ஓல்டு செமஸ்டர் கல்வி புக்கா அல்லது நியூ செமஸ்டர் கல்வி புக்கா அப்படின்னா அந்த புக்கில் வந்து எந்த லெசனில் இருக்குது, இந்த டீட்டெயில் தான் வந்து அடுத்த வீடியோவில் நம்ம போட போகிறோம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் ரெகுலர் அப்டேட் கொடுத்துக்கிட்டே தான் இருப்போம். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சிற்பி அகாடமி திண்டுக்கல் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.